வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஆங்கில புத்தாண்டு இந்த மீனலக்கண மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலில் மீன லக்னம் மீனராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த மீனலக்கணம் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மீன லக்கணம் மீனராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி பத்தில் பலம் முதல்ல லக்னாதிபதி லக்னாதிபதி பத்தாம் அதிபதி லக்னாதிபதியே பத்தில் போய் பலம் ஸோ கிரக பலம் நல்லாயிருக்கு அதே மாதிரியே உங்களுக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா அவரும் பலமாக இருக்கார் இந்த புத்தாண்டு துவங்குற அன்னைக்கு உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டு குடையவர் பலம் சரி அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு மூணுக்கும் எட்டு குடையவர் மூணுக்கும் எட்டு குடையவர் அவர் போய் எங்கே இருக்கார் பதினொன்றாம் இடத்துல போய் மூணு குடையவரே பதினொன்றில் அவரே உபஜயஸ்தானாதிபதி ஒரு உபஜயஸ்தானத்தில் நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர் புதன் பத்தில் போய் உக்காடுறாரு நாலுங்கிறது சொத்து நாலுங்கிறது சுகஸ்தானம் நாலுங்கிறது தயார் மனை வீடு வண்டி வாகன யோகம் அவரே ஏழாம் அதிபதி அவரும் பத்தில் போய் உட்காந்து தன் வீட்டை பார்க்குறாரு தன் வீட்டை பார்த்த கிரகத்துக்கு வலிமை அதிகம் அதே மாதிரியே சனி பகவானும் பத்தில் போய் உட்காந்து தன் வீட்டை பார்த்துறாரு கும்பத்தை அது அது ஆக சனி பகவானும் பலம் பொருந்திட்டார் சூரிய பகவான்னு சொல்லக்கூடிய ஆறு குடையவரே போய் எங்கே இருக்காரு இங்கே பத்தாம் இடத்துல உட்காறாரு ஆறு கூடையவரே பத்தில் அப்போ வருமானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் அது வளர்த்துறது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு வருமானம் நிச்சயம் வருமானம் நல்லாயிருக்கும் ஃப்ளோவாக வருமானம் உண்டு அதே மாதிரியே நிலம் விற்பனை நிலம் வாங்குதல் பத்திரப்பதிவு கண்டிப்பாக நடக்கும் விற்க முடியாத சொத்து கூட விற்றுடலாம் அதே மாதிரியே அஞ்சு கூடையே எங்கே இருக்காரு பன்னெண்டில் பையன் வந்து படிச்சுட்டாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் கிடைக்கல சனி பகவான் பார்த்துட்ருக்காரு ஸோ இந்த சனி பகவானுடைய ஜனவரி இருபத்தி நாலு குரு பகவானும் கேது பகவானும் கிராஸ் ஆனதுக்கப்புறம் ஜனவரி ஏழாம் தேதி கிராஸ் ஆகுறாங்க அதுக்கப்புறம் அந்த முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும் ஆறு குடையரும் பத்தில் அவர் போய் பன்னெண்டு குடையரை தொடுறாரு சனியை தொடுறாரு ஆறு ஆறு கூடைய சூரியன் பத்தில் உக்காந்து பன்னெண்டு கூடைய சனியை தொடுறாரு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தால் வேலை கிடைக்கும் அதே மாதிரியே இங்கே குரு பகவான் லக்னாதிபதியை பத்தில் போய் பலம் பொருந்திடுறாரு ஸோ நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஆரோக்கியமான சூழல் எல்லாம் ஏற்படும் எப்போ ஏற்படும் ஜனவரி ஏழுக்கு பிறகு ஏன்னா குரு இப்படி குரு வந்து இப்படி கிளாக் வயசில் போவார் கேது ஆன்டி கிளாக் வயசில் வர்றாரு இந்த குருவும் கேதும் விலகணும் ஜனவரி இருபத்தி நாலு சனி வெளியில் போகணும் போனதுக்கப்புறம் நல்ல அற்புதமான சூழல் ஏற்படும் திருமணம் முடிக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் சொத்து அமையும் அதுபோக வீடு வண்டி வாகன யோகம் அமையும் அதுபோக பொருளாதாரம் உயரும் தொழில் வளம் பெருகும் அதுபோக வெளிநாடு முயற்சி எடுத்தால் முயற்சி உண்டாகும் இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா துவங்கலாமா பன்னெண்டுங்கிறது துவங்கலாம் ஸோ இத்தனை விதமான நல்ல நிகழ்வுகளே நடக்க இருக்கிறது ஸோ இந்த அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல வளமும் கிடைக்க இறைவனை வேண்டும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்